என்ன சொன்னார்கள், இவர்கள் இந்து விரோத கட்சி, இவர்கள் தெய்வத்துக்கு எதிரானவர்கள். என்னென்ன பொய் பிரச்சாரம் செய்ய முடியுமோ ஒரு பொய்யை மீண்டும் 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 சொன்னார். மூன்றே மாசத்துல 1100 கோடி ரூபாய் நிலத்தை கை மீட்டவர் யாருனால் இந்த இந்து விரோத அரசு தான். காரணம், நாங்கள் யாருக்கும் விரோதிகளே அல்ல, நாங்கள் மத வெறிக்கு விரோதிகள். பெரியார், அண்ணா, கலைஞர், தளபதி எல்லாம் இழுத்த முயற்சியால், நீங்கள்லாம் சூத்திரர்கள், நீங்கள்லாம் படித்து வந்து படித்து நீங்கள் 10 பேருக்கு வேலை தருகின்ற அளவுக்கு உயர வேண்டும் என்றுதான் திராவிட மோடம் தமிழ்நாட்டின் பட்ஜெட். இதில் பட்ஜெட்டில் ஒரு ஆச்சரியம், முதல் முறையாக ஒரு மாநில அரசு வெதர் ரேடார் இருக்குங்களே, ரேடாருக்காக 10 கோடி ரூபாய் ஒதுக்கிறது. பொதுவாக ஒன்றிய அரசு தான் வானிலை அறிக்கைகளை கண்டறிவதற்கான ரேடார்களை வைத்து ஒழுங்காக புயல் வருமா புயல் வராதா எவ்வளோ அளவுக்கு மழை பெய்யும் ஒன்றிய அரசு சொல்லணும். இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்கார், 10 கோடி ரூபா ஒதுக்கிட்டு எந்த ஒன்றிய அரசு தவறியதை நம் தமிழக முதல்வர் செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லை, சென்னைக்கு சொல்லிட்டார, சென்னை 2.2 சிங்கார சென்னையை 2 புதிய வடிவத்தில் கொண்டு வந்து நம் போக்குவரத்து நெரிசலெல்லாம் போக்கி சென்னையை பெருமைப்படுத்தி இன்னும் அதிக அளவுக்கு பெருமைப்படுத்துகிற திட்டங்கள்லாம் கொண்டு வந்து நமக்கு பெருமை சேர்த்து கொண்டார். ஒவ்வொரு திட்டங்களும், குறிப்பாக மகளிர்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்கள்லாம் அனைத்தும் சிறப்பாக செய்து, இங்கே மகளிர் வீட்டு தலைவிக்கு தான் முக்கியத்துவம் சொல்லி தலைவர் கலைஞராக 33% கொடுத்தார். ஆனால் இந்த தேர்தல் பார்த்தீங்களா, இங்கே ஆண் மக்கள்லாம் பொறாமைப்பட்டாங்க, ஐயோ 50% போச்சு 50% போச்சு. இல்லை இல்லை, 50% பெண்களுக்கு சென்றால் அவர்கள் முன்னே வருவார்கள், அவர்கள் முன்னேற்றம்தான் தமிழ்நாட்டு முன்னேற்றம் என்று கொடுத்த குரல் நம் தலைவர் தளபதி இருக்கார். நம் தமிழக முதல்வர், நம் தலைவர் தளபதி MK ஸ்டாலின் 69வது பிறந்த நாளை முன்னிட்டு நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். யோசித்து பாருங்கள், அவர் முதல்வர் பொறுப்பு ஏற்கும் போது கொரோனாவின் தாக்கம் உச்சத்தில் இருந்தது. ஒரு நாளைக்கு சென்னையில் மட்டும் 32,000 பேர் கொரோனாவால் தாக்கப்பட்டு உயிருக்காக போராடி கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்றுக்கும் முன்பே இருந்த அஇஅதிமுக அரசு ஒன்றும் செய்யவில்லை, மக்களை பற்றி கவலையே படவில்லை. ஆனால் அவர் ஆட்சி பொறுப்பேற்ற 2 மாதங்களில் அந்த கொடிய கொரோனாவை கட்டுக்குள் கொண்டு வந்து இந்த 2ம் அலையின் தாக்கத்தை முற்றிலும் கட்டுக்குள் கொண்டு வந்து நம் உயிர்களை காத்தார். ஆனால் பாருங்கள், ஒரு பக்கம் 2வது அலை முடித்த பிறகு இதுவரைக்கும் இந்த மாதிரி டிசம்பர் மாதத்தில் பெய்யாத மழை ஒரு பெரிய மழை பெய்தது. மழை என்ற இந்த சாதாரண மழை நம்மளாம் பார்த்துருக்கோம், இந்த மாதிரி 200 ஆண்டுகள் கழித்து சென்னையிலே இப்படி ஒரு பெற்ற மழை என்று சொன்னார்கள். நாம் கூட நீங்களெல்லாம் வீட்டு விட்டு வெளியே வர்றது கூட அச்சமாக இருந்தீர்கள். இங்கே வெள்ள தண்ணியில் இருப்போம், கால் முழங்கால் அளவுக்கு கால் தண்ணி நிற்கின்றது. ஆனால் உங்கள் வீட்டில் மாசில் யார் நிற்கிறார் என்று பார்த்தால் நம் தலைவர் தளபதி MK ஸ்டாலின் நிற்கின்றார். கூட பக்கத்தில் பார்த்தால் நமது சட்டமன்ற உறுப்பினர் யாரும் இளவல் உதயநிதி ஸ்டாலின் நிற்கின்றார்கள். நாங்கள்லாம் நிற்கிறோம். இங்கே மட்டும் இல்லை, எங்கெங்கு மழை பெஞ்சுதோ, மழை வெள்ளத்தால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டவர்களோ அத்தனை அதிகாரிகளையும் கூட்டி அழைத்து வந்து, எனக்கு தெரியாது இது நடந்துவிட்டது, அடுத்த முறை அடுத்த ஆண்டு மழை பெய்தால் எந்த தெருவிலும் சென்னையில் தண்ணீர் நிற்கக்கூடாது, அதற்கான உறுதியினை நான் தருகிறேன் என்று சொல்லி அதை செய்து கொண்டிருக்கிறார். 3வது அலை என்றார், ஓமிக்ரான் என்றார், வந்துவிட்டது, இதனால் பல பாதிப்பு இருக்கும் என்றார்கள். ஆனால் நம் தலைவர் தளபதி MK ஸ்டாலின் எடுத்த முயற்சியால் 98% மக்களுக்கு ஊசி போட்டார். நீங்கள் பாருங்கள், நானும் பார்க்குறேன், விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான் யாரும் மாஸ்க் போடுறோம். அவ்வளோ தைரியமாக நம்ம உட்கார்றோம்னா அதுக்கு காரணம் யாருன்னா தளபதி MK ஸ்டாலின் தான். அதேபோல் நமது மாவட்ட பொறுப்பாளர் சொன்னார், 60 லெவல் சிட்டரசு, நம்ம சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணார், தெரு தெருவாக போய் தேடி 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 பிடிச்சி எல்லாருக்கும் ஊசி போட்டார். அது மட்டும் இல்லாமல் ஊசி தட்டுப்பாடுன்னு சொன்னாங்க, பிற தொகுதியிலிருந்து இங்கே வந்து சேப்பாக்கத்தில் ஊசி போட்டுக்கிற நிலைமை தமிழகத்தில் இங்கு தான் நடந்தது. நம் முதல்வர் அதோடு நிறுத்திக்கொள்ளவில்லை, என்ன செய்தார், நேற்று ஆய்வுக்கு சென்றார் முதல்வர். என்ன ஆய்வு தெரியுங்களா, மழை வெள்ளத்திலே நாம் சென்று பார்த்த இடங்கள் எல்லாம்
மாநகராட்சி இப்போது தேர்தல் முடிந்துவிட்டது. தேர்தல் முடிந்த பிறகு நாம் இந்த மழைநீர் கால்வாய்கள்லாம் அகலப்படுத்துகிறோம், புதிதாக கட்டப்போகிறோம், அடுத்த ஆண்டு மழை நிற்கக்கூடாது சொன்னோமே, அதையெல்லாம் சரியாக செய்கிறாரா என்று ஆராய வந்தவர் யார் என்றால் நம் முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள். உண்மையிலே நான் நேற்று தான் பார்த்தேன், தளபதி அவர்கள் சொன்னார்கள், ஜெயித்த பிறகு நான் வாக்களித்தவர்களுக்கும் எனக்கு வாக்களிக்காதவர்கள் பொறாமை பெருமை வருகின்ற அளவுக்கு நான் வேலை செய்வேன் என்று. நேற்று நம் அருமை சகோதரர் வேலு அவர்கள் மயிலாப்பூர் தொகுதிக்கு சென்றோம். மயிலாப்பூர் தொகுதியில் உங்களுக்கு தெரியும் ஒரு நல்ல ஏரியா, பாஷான ஏரியா, மாமா மாமிகளாக இருந்தாங்க. ஐயோ முதல் வாங்க 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 பாருங்கள் எங்கள் ஏரியாவில் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் நாங்கள் எங்களுக்கு சொல்லாமலே பண்ணுறீங்க அப்போ நினைத்து கொண்டேன். இது தாண்டவும் இங்கே முதல்வர் தளபதி சொன்னார், எங்களுக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் நான் பெருமைப்படுகிற அளவுக்கு நான் வாக்களிக்கிறேன். கூட இன்னொருத்தர் வந்தார், இங்கே பாருங்கள் மேலே டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, மழை பெஞ்சால் தெரிக்குது, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படியே அப்புறப்படுத்துங்க முதல் எங்கிட்ட சொல்லிட்டீங்களே அது நடக்கும். பார்த்தேன், ஐயா ஓட்டு போட்டவங்களாம் கேட்கல, ஓட்டு போட்டவங்களாம் வந்து இந்த முதல்வர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள், அது அத்துணையும் செய்தார். அப்போ தான் சொன்னேன், உண்மையிலே அவர் சொன்னது உண்மைதான், எனக்கு வாக்களித்தவனும் சரி வாக்களித்து சேர்ந்து பெருமைப்படுகிற அளவிற்கு நான் செயல்படுவேன் என்று சொன்னார். அப்படியாவது மாறி அடுத்த மாதிரி ஓட்டு போடுவாங்களா பார்க்கும், நடக்காது. அதே போல தான் இன்று பார்த்தீங்கன்றால் அவர் முதல்வர் அமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு திட்டங்களும் நம்மை சொன்னார்கள், என்ன சொன்னார்கள், இவர்கள் இந்து விரோத கட்சி, இவர்கள் தெய்வத்துக்கு எதிரானவர்கள், என்னென்ன பொய் பிரச்சாரம் செய்ய முடியுமோ ஒரு பொய்யை மீண்டும் 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 சொன்னார். ஒரு சரியான ஆள் அமைச்சராக போட்டார், என்ன அமைச்சராக, இந்து அறநிலையத்துறை அமைச்சராக போட்டார். யார், நம்ம அருமை அண்ணன் பி கே சேகர் பாபு. இன்னைக்கு எவன் சொன்னானோ அவன் தான் வந்து கோயில் நிலத்துக்கு காசு கட்டாதவன், வாடகை கட்டாதவன், எல்லாம் அவங்க தான், எல்லாம் காசு கட்டாமல் கோயில் நிலத்தை ஏப்பம் விட்டவன்லாம் பிடிச்சி மூன்றே மாதத்தில் 1100 கோடி ரூபாய் நிலத்தை கை மீட்டவர் யாருன்னால் இந்த இந்து விரோத அரசு தான். காரணம், நாங்கள் யாருக்கும் விரோதிகளே அல்ல, நாங்கள் மத வெறிக்கு விரோதிகள். இன்னொரு மதத்தை வெறுக்க சொல்றியே அதற்கு நாங்கள் விரோதிகள். இது தமிழன், இது திராவிட நாடு, இந்த திராவிட நாட்டிலே அனைவரும் சமம், அனைவரும் படித்திட வேண்டும், அனைவரும் உழைத்திட வேண்டும், அனைவரும் முன்னேற வேண்டும். நீ பிறப்பால் சூத்திரன், நீ பிறப்பால் உயர்ந்தவன், அந்த வார்த்தையை சொன்னால் முதல்ல எங்கள் நாட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லுகின்ற உரிமை படைத்த திராவிட நான், அந்த கொள்கையை கொண்டு தான் இன்று நம் தலைவர் தளபதி அவர்கள் ஒரு சிறப்பான ஆட்சியை அமைத்து சொன்னார். இதுதான் திராவிட மாடல். என்ன திராவிட மாடல் என்னது, எங்களை இங்கே இருக்கீங்களே, இதில் எத்தனை பேர் முதல் தலைமுறை படிக்கிற சொல்லுங்கள், முதல் முறையாக கல்லூரி போகிறவங்க யார், விரைவிட்டு என்ன கூட, இதுக்கெல்லாம் இரண்டாம் தலை, இதுக்கெல்லாம் வராங்கன்னா பெரியார் அண்ணா கலைஞர் தளபதியெல்லாம் இழுத்த முயற்சியால் நீங்கள்லாம் சூத்திரர்கள், நீங்கள்லாம் படித்து வந்து படித்து நீங்கள் 10 பேருக்கு வேலை தருகின்ற அளவுக்கு உயர வேண்டும் என்று தான் திராவிட மாடல். அது மட்டுமா பண்ணார், இன்றைக்கி சொன்னாங்க தமிழா இந்தியாவிலே தலை சிறந்த முதல்வர் யார் என்றால் அது மு க ஸ்டாலின்னாங்க. போய் அவர் பத்திரிகையாளர் கேட்டார், இதை பற்றி நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்கன்னு. நான் முதல் முதல்வர் என்பதிலே எனக்கு பெருமை இல்லை, என் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக வருவது தான் எனக்கு பெருமை என்றார். அவர் பிறந்த நாளிலே ஒரு புதிய ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டு அறிவித்தார். என்ன முயற்சி தெரியுமா, நான் முதல்வன், அதாவது அவர் முதல்வன் இல்லை, ஒவ்வொரு படிக்கின்ற இளைஞனும் தான் முதல்வன் என்று. அதை பார்த்தேன், ஒரு வித்தியாசமாக இருக்கிறது என்ன, எந்த ஏனென்றால் முதல்வர் என்றால் நான் தான் முதல்வர் என்பார், இல்லை, என் தமிழ்நாட்டில் படிக்கின்ற அனைத்து மாணவர்கள் முதலாக வர வேண்டும், அவர் வாழ்க்கையிலே முன்னேற வென்று நான் முதல்வர் என்று அறிவித்தார். அந்த திட்டத்தில் என்ன பெரிய பெறுவென்றால், நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்றா படிப்பு படிப்புன்றிருப்போம், சில சமயம் ஆங்கிலத்தில் புலமையாக பேச முடியாது, அவர் இன்டர்வியூக்கு போனால் ஒரு அச்சம் வரும், அவன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணுமா முடியாதான்னு தவித்து கொண்டு இருக்கோம். அது குறிப்பாக இளைஞர்களுக்கு ஒரு அச்சத்தன்மை அவர்கள் அறியாமலே இருக்கும். அதையெல்லாம் கலந்தளித்து அவர்களை எப்படி ஒரு வேலை வாய்ப்பு வேலைக்கு போகும்போது ஒரு இன்டர்வியூவில் எவ்வாறு பேசுவது, எவ்வாறு வாழ்க்கையை முன்னேறுவது என்பதற்காக அவர்கள் முன்னேற வேண்டும். ஏனென்றால்
தமிழ்நாட்டு மாணவன் முன்னேறியதான் தமிழ்நாடு முன்னேறும், அப்பொழுது நான் தமிழ்நாடு முதலிடத்துக்கு வரும் என்று நான் முதல்வன் என்று ஒவ்வொரு தமிழனையும் முன்னுக்கு கொண்டவர்தான் நம் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள். அவர் பிறந்த நாளை முன்னிட்டு தான் இன்று நாம் எல்லாம் இங்கே கூடி இங்கே பேசிக் கொண்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு பார்த்தீர்கள் யாரெல்லாம் பேசினார்களோ அவர்களே சூப்பராக பண்ணுறாரியா, அருமையாக பண்ணுறாரா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு. அதேபோல் நேற்று தலைவர் தளபதி அவர்கள் கூடும்போது சாலையிலே மக்கள்லாம் கூடியிருக்கிறார்கள். எப்படி இருக்கு நம்ம ஆட்சி, தமிழ்நாட்டில் உங்கள் எங்கள் ஆட்சி எப்படி இருக்கு? ஒவ்வொரு தாய்மாரும் சூப்பர் 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 என்று சொல்வது எங்களுக்கெல்லாம் அவ்வளவு புன்முறுகளாக இருக்கு. காரணென்றால் உண்மையிலே தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்காக அத்தனை முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார். இன்னொரு பாருங்கள், இன்றைக்கு தமிழ்நாட்டின் பட்ஜெட், இதில் பட்ஜெட்டில் ஒரு கொடு ஒரு பாருங்கள், ஒரு ஆச்சரியம். முதல் முறையாக ஒரு மாநில அரசு வெதர் ரேடார் இருக்குங்களே, ரேடாருக்காக 10 கோடி ரூபாய் ஒதுக்கிறது. பொதுவாக ஒன்றிய அரசு தான் வானிலை அறிக்கைகளை கண்டறிவதற்கான ரேடார்களை வித்து ஒழுங்காக புயல் வருமா புயல் வராதா எவ்வளோ அளவுக்கு மழை பெய்யும் ஒன்றிய அரசு சொல்லணும். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக சென்னையில் உள்ள அந்த ரேடார் கருவிகள்லாம் பழுதடைந்திருக்கு, யாருமே அதை பற்றி கவலையே படல. நீங்களாம் நான் பர்மா பாசார் பக்கம் போனிங்க பார்த்தீங்கன்னா பெரிய பில்டிங் இருக்கும், போர்ட்ரஸ் பில்டிங். அது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளக்கல்ல ஃபுட்பால் மாதிரி பெரிய சைஸில் இருக்கும், அதுதான் இது ரேடார் கருவி. அந்த ரேடார் கருவி பழுதடைந்து 10 ஆண்டுகள் ஆயிட்டுருது. இப்போது மழை பெஞ்சுது, அப்போ யாராலும் கணக்கிட முடியல ஒழுங்காக இவ்வளோ மழை பெய்யும் யாராலும் சொல்ல முடியல. ஆனால் இது உணர்ந்து தான் நம் தலைவர் இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்கார், 10 கோடி ரூபா ஒதுக்கிட்டு எந்த ஒன்றிய அரசு தவறியதை நம் தமிழக முதல்வர் செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லை, சென்னைக்கு சொல்லிட்டார, சென்னை 2.2 சிங்கார சென்னையை இரண்டாம் புதிய வடிவத்தில் கொண்டு வந்து நம் போக்குவரத்து நெரிசலெல்லாம் போக்கி சென்னையை பெருமைப்படுத்தி இன்னும் அதிக அளவுக்கு பெருமைப்படுத்துகிற திட்டங்கள்லாம் கொண்டு வந்து நமக்கு பெருமை சேர்த்து கொண்டார். ஒவ்வொரு திட்டங்களும் குறிப்பாக மகளிர்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்கள்லாம் அனைத்தும் சிறப்பாக செய்து இங்கே மகளிர் வீட்டு தலைவிக்கு தான் முக்கியத்துவம் சொல்லி தலைவர் கலைஞராக 33% கொடுத்தார். ஆனால் இந்த தேர்தல் பார்த்தீங்களா, இங்கே ஆண் மக்கள்லாம் பொறாமைப்பட்டாங்க, ஐயோ 50% போச்சு 50% போச்சு. இல்லை இல்லை, 50% பெண்களுக்கு சென்றால் அவர்கள் முன்னே வருவார்கள், அவர்கள் முன்னேற்றம்தான் தமிழ்நாட்டு முன்னேற்றம் என்று கொடுத்த குரலில் நம் தலைவர் தளபதி இருக்கள் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இது நடக்கின்ற சிறப்புமிகு கூட்டத்திற்கு பேசி அவரை வாழ்த்துகின்ற வாய்ப்பினை தந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.